கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகும். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவும், ஆண்டவரை நாம் புரிந்து கொண்டவர்களாக, கடவுளது மாட்சிமையை மகிமைப்படுத்துகின்றவர்களாக, அவருக்கு நன்றி கூறுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய திருப்பாடல் 118 நமக்கு விளக்கி சொல்லுகின்றது. இன்றைய திருப்பாடல் 118வது அதிகாரத்திலே 1-2 வரை இருக்கக்கூடிய வசனமும், 4வது வசனம், அதே போல் 22-27 வரை இருக்கக்கூடிய அந்த செய்திகள் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கிய கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அந்த நன்றி அறிதல். இன்றைக்கு நம்முடைய உலகத்திலே அல்லது நம்முடைய சமுதாயத்திலே நாம் வாழ்கின்ற இடத்திலே இந்த நன்றி மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கின்றதா என்றால் அது குறைந்து கொண்டே வருகிறது. பல நேரங்களிலே நாம் பிறர் செய்கின்ற அந்த நன்றியை, நன்மைத்தனத்தை அங்கீகரிக்க மறந்து விடுகின்றோம். அதே போல் பிறரை மனதார பாராட்டுவதற்கு அந்த உண்மையான அந்த மனது நமக்கு வருவதில்லை. ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சுயநலங்கள். ஆனால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் அவரது பேரன்பு உள்ளது என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு மனிதர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ளாமல், அல்லது நம்மை பற்றிய கருத்துக்களை அவர்கள் வெளியிலே சொல்லுகின்ற பொழுது அது ஒரு முரண்பட்டதாகவும் காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் நற்பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் அந்த பேரன்பு இருக்கின்றது என்றால் அந்த பேரன்பு என்பது என்ன? இதோ அந்த சிலுவை சாவையே ஏற்றுக்கொண்டார், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக தன்னையே முழுவதுமாக அந்த தன்னலமற்ற அந்த வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது தந்தையின் மேல் பற்றுறுதி கொண்டவராக இருக்கின்றார். அந்த தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் காணப்படுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் இன்றைய பதிலுரையில் பார்க்கின்ற பொழுது, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது, நற்செய்தி வாசகத்திலும் மத்தேயு நற்செய்தியிலே 21வது அதிகாரம் 42வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அது சொல்லுகின்றது. இதோ இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை புறக்கணிக்கின்றார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக காணப்படுகின்றார். தந்தையாகிய கடவுள் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு கையளிக்கின்றார். அந்த மகனை மக்கள் புறக்கணிக்கின்றார்கள். ஆனால் அவர் நம்முடைய மீட்பராக காணப்படுகின்றார். இந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நமக்கு தேவை என்பது என்ன என்றால், அந்த இறை செயலுக்கேற்ற அந்த நன்றி மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். இந்த நன்றி மனப்பான்மை என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணத்தையும் நாம் சற்று அலசி பார்த்தோம் என்றால், கடவுள் நம்மை எத்தகைய நன்மைகளால் நிரப்பியிருக்கின்றார். ஒவ்வொரு தருணத்திலும் பல்வேறு இடைஞ்சல்கள், துன்பங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது கடவுள் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். அப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற அந்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தோம் என்றால், நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே சக மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எப்பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் என்றும் அந்த நன்றி மறவாத தன்மையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நடுத்தன்மை வகிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். இதை தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அந்த நன்றி மனப்பான்மை என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அப்படி அந்த நன்றி மனப்பான்மையோடு நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம் மன்றாட்டை கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த மன்றாட்டை அவர் கேட்டு நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் நம்மீது தனது மீட்பின் ஒளியை வீச செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே இதோ நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரது அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரது அன்பை நாம் சுவைத்து மகிழ வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையிலே
கடவுள் செய்த அற்புதங்களை நினைவுபடுத்தி பார்த்து நன்றி மனப்பான்மையோடு அவர் செயல்படுகின்றார், இறைவனை துதிக்கின்றார் என்றால் நாமும் அந்த நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நன்றி உணர்வோடு ஆண்டவரை துதித்து பாடுகின்றோமோ, அந்த நன்றி உணர்வை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இனம் புரியாத ஒரு மன அமைதியை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலே அந்த மன அமைதி காணப்பட வேண்டும். மன அமைதியின் வழியாக இதோ நாம் அந்த கடவுளது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளது பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது கடவுள் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றி செலுத்தி அந்த நன்மைத்தனத்திற்காக நான் தொடர்ந்து அவரது அன்பு பிள்ளையாக என்னை நான் கிறிஸ்துவுக்கு கையளித்து கிறிஸ்துவின் கருவியாக பிரதிபலிக்கின்றவனாக நான் இருப்பேன் என்று நாம் செயல்படுகின்ற பொழுது இறைவன் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அத்தகைய ஒரு மனப்பான்மையோடு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் எங்களே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் நினைவுபடுத்தி பார்த்து எவ்வாறு இந்த திருப்பாடல் ஆசிரியர் நன்றியுள்ளவராக காணப்படுகின்றாரோ அதுபோல நாங்களும் கூட என்றுமே உமக்கு நன்றியுள்ள அந்த உள்ளத்தோடு செயல்படுவதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும், ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும். அதன் வழியாக தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நன்றியை நாங்கள் ஏறெடுக்கின்ற மக்களாக வாழ்ந்து ஒருவருக்கொருவர் செய்கின்ற செயல்களின் வழியாக நாங்கள் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.